been fucking up some poppin' feelings, man, I feel it's like a rockstar. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனல் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்னே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் முடிஞ்சு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த சென்டரில் ப்ரெஸ் ஐக்கனில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ரேஷியம் பார்த்தோம்னா 9:16 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜுக்குள்ளே பேக்ரவுண்டில் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கீழே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது டேரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா குரோம் பேல விடும். அதில் உள்ளே போய்ட்டு வந்து இமேஜ் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டு இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்ப்போம். நான் கொடுக்க லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்க லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் எப்படி தான் காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த அப்லோட் இமேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்ட் த இமேஜும் கேட்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா, ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் கலரில் உள்ள இமேஜெல்லாம் காமிக்கும். நீங்கள் சூஸ் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நெட்டு ஆன் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு பாருங்கள், ஒரு செகண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிரும். இதுக்கு வந்து நெட்டு ஆனில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக ரிமூவ் ஆச்சு பேக்ரவுண்டு. நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கீங்க, கீழே பாருங்கள் அவள் டவுன்லோட் இருக்கும். டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக கேலரி வந்து சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் ஆன பிறகு நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், நம்ம வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் பண்ணிக்கும். சின்ன பார்க்கலாம்னா இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு இமேஜ் இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி டிக் கொடுத்துங்க. டிக் கொடுங்க. சின்ன பார்க்கலாம், எடிட் பண்ணுறதுனால 50 cents வச்சுக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் மேக் பண்ணலாம் 30 cents வச்சுக்கலாம். எடிட் பண்ணுறதுல 50 cents வச்சுக்கிறேன். வச்சு டிக் கொடுத்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து பார்க்கலாம், இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். நீங்கள் பார்த்தோம்னா இமேஜை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறது கட் ஆஃப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வேறு வச்சு லைட்டாக அப்படி ரெஜ்யூம் வச்சுங்க. ஓகே வச்சுங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, ஈக்குவல் சிம் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு வாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த வெகுனன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா நம்ம வந்து இந்த எடிட் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆகும், லேயர் போய்க்கு இமேடியாக போய்க்கிங்க. ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் வச்சுங்க, பொசிஷன் பார்த்துங்க. லைட்டாக ஜூம் பண்ணிக்கங்க. ஓகே, இந்தளவு வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணி பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்குறீங்க, இதே மீது டூபிள் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு பண்ணுங்க, மொண்டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் இவங்க டூபிள் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணும்போது ஆட் ஆயிரும், அதை அப்படியே பேக் பண்ணுவாங்க. பேக் கொண்டு வச்சுங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ரெட் வாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா அந்த க்ரப்பிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி மாஸ்டர் எல்லாம் கொடுத்துருங்க. என்ன கொடுத்துட்டு லைட்டாக வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வச்சுங்க. வச்சுக்கிட்டு அந்த ஃபெதரை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. உடனே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துனா அது டூபிள் டேமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் ரெண்டு ஆட்டுருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு சென்டர் பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டு இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, லைட்டாக பெட் பண்ணிக்கங்க. ஓகே வச்சுங்க. வச்சுக்கிட்டு ரைட் சைடு வாங்க. வச்சுங்க. வச்சுக்கிட்டு ரைட் சைடு வாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த ஒப்பாசிட்டி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஒப்பாசிட்டியை லைட்டாக கம்மி பண்ணிக்கங்க. ஓகே, ப்யூட்டிங்க. வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, என்ன பார்க்கலாம்னா நம்ம வந்து இந்த பறவைகள் அந்த பறக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ, அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிக்கும். லேயர் போய்க்க மீடியா போய்க்கிங்க. ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி என்ன பண்ணுங்க, லைட்டாக ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் வச்சுங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, ரைட் சைடு வாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா குரோம் கீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு என்னபிள் கேட்கும், என்னபிள் கொடுத்துருங்க. என்னபிள் கொடுத்த பிறகு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, பேக் வந்து டிக் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா லேயர் போய்க்கிங்க. இந்த ஓவரில் எடுங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. மை ஸ்டோர் பேக்னு இருக்கும், இது வந்து ஆப்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தோம்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கெட் மோர் வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா
ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதாக இருக்குது பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு டவுன்லோடு கேட்கும், டவுன்லோட் கொடுத்து பேக் வந்துக்குங்க. பேக் வந்து அந்த எஃபெக்ட் போய்க்குவோம். அதோட எப்படி சைல்டு எஃபெக்ட் கொடுத்துவோம், நாலு எஃபெக்ட் இருக்குது, நான் வந்து சைல்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணி பேக் வந்து என்ன பண்ணுறீங்க, இதை அப்படி கீழே வச்சுக்கலாம். லைட்டாக ஜூம் பண்ணிக்கும், வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துட்றேன். டிக் கொடுத்து நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம், சின்னதாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கும். அந்த எஃபெக்ட் வீடு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிக்கும், எப்படி எப்போ லேயர் போய் இமீடியா போய்க்கிங்க, எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ண பிறகு அப்படி கீழே கொண்டாங்க, கீழே கொண்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் பண்ணி வச்சுங்க, வச்சுக்கிட்டு ரைட் சைடு வாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா பிளெண்டிங் நம்பர் வரும், அதில் உள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட்டு தான் பார்க்கலாம்னா ஷாங் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வைப்போம், ஆடியோ கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃபோல்டர் போய்க்குங்க, உங்களுக்கு பிடிச்ச சாங் ஒன்று ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து அந்த ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க, சாங் ஆட் ஆகிரும். ஆட் ஆன பண்ண நெக்ஸ்ட் நம்மளாம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு சேவ் பண்ணிடலாம். எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்கள், ஆர்வமாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண ஒரு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கேலரியில் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை.